हेलो स्टूडेंट्स, वेलकम टू इंस्पिरेशनल टॉकीज। இன்னைக்கு வீடியோல சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் இந்த காலேஜ் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ், ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூனமல்லி இன் சென்னை, இங்கே தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இப்போது இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே ஓல்டு காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரைவேட் காலேஜும் கூட. அண்ட் இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். மெடிசன், அலைட் மெடிக்கல் எஜுகேஷன், இன்ஜினியரிங், டென்டிஸ்ட்ரி, லா, மேனேஜ்மெண்ட், ஃபிசியோதெரப்பி, ஃபார்மசி, நர்சிங், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஆர்கிடெக்சர். ஸோ இது மாதிரி வேரியஸான ஃபீல்ட்ஸில் உங்களுக்கு கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாக் கிரேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஏ கிரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியா வைஸில் உங்களுக்கு 25th ரேங்கிங்கில் இந்த காலேஜ் இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாலையும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேராலையும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட அண்ட் அப்ரூவ் பண்ணப்பட்ட கோர்சஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜில், இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து கோர்சஸ் எடுக்கலாம். இப்போ வந்து இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில்டாக பார்த்தாரலாம். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து மெடிக்கல். ஸோ மெடிக்கலில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா MBBS, நெக்ஸ்ட் PG கோர்சஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா MS அண்ட் MD கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் MS அனாட்டமி, MD ஃபிசியாலஜி, MD பயோகெமிஸ்ட்ரி, MD ஃபார்மகாலஜி, MD மைக்ரோபயாலஜி, MD கம்யூனிட்டி மெடிசன், MD பேத்தாலஜி, MD சைக்காட்ரி, MD அனஸ்தீசியாலஜி, MD ஜென்ரல் மெடிசன், MS ஜென்ரல் சர்ஜரி, MS ஆப்தமாலஜி, MS ஆர்த்தோபீடிக்ஸ், MS அப்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, MD பீடியாட்ரிக்ஸ், MD ரெஸ்பிரேட்டரி மெடிசன், MD ரேடியோ டயக்னோசிஸ், MD டெர்மட்டாலஜி, MSc மெடிக்கல் அனாட்டமி, MSc மெடிக்கல் ஃபிசியாலஜி, MSc மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, MSc மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, MSc ஃபார்மகாலஜி, MSc மாலிகுலா மெடிசன், MSc கிளினிக்கல் எம்பிரியாலஜி, MSc எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், MSc சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு 3 இயர்ஸ் வைஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா DM கார்டியாலஜி, நெஃப்ரோலஜி, நியூரோலஜி, நெக்ஸ்ட் வந்து NCH கோர்சஸ், வாஸ்குலர் சர்ஜரி, யூரோலஜி, பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. நெக்ஸ்ட் ஃபெலோஷிப் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க 1 இயருக்கு. அது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அலர்ஜி அண்ட் கிளினிக்கல் இம்யூனாலஜி, மேக்ஸிலோஃபேஷியல் ட்ராமா, ரீஜனல் அனஸ்தீசியா அண்ட் அக்யூட் பெயின் மேனேஜ்மெண்ட், டெவலப்மெண்டல் அண்ட் பிஹேவியரல் பீடியாட்ரிக்ஸ், ரீப்ரொடக்டிவ் மெடிசன், ஃபீட்டல் மெடிசன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே PhD கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ PhD கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்சஸும் இருக்குது, பார்ட் டைம் கோர்சஸும் இருக்குது. நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டியூரேஷன் 3 இயர்ஸ் வரும். இதுவே பார்ட் டைம் கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 இயர்ஸ் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்டல். டென்டலில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூஜியில் உங்களுக்கு BDS கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, BSc DT டிப்ளமா கோர்சஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அண்ட் PG கோர்சஸும் இங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபெல்லோஷிப் கோர்சஸ் அண்ட் வந்து PhD கோர்சஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மாஸ்டர் ஃபெல்லோஷிப், டிப்ளமா, டாக்டரேட் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற யூஜி கோர்சஸ் வந்து BE அண்ட் BTech கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் BE அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் BTechல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதெல்லாம் தான் அவைலபிளாக இருக்க யூஜி கோர்சஸ். நெக்ஸ்ட் PG கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா MA கோர்சஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம், ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து PhD கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது, ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைமாகவும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பிரான்ச் வந்து ஃபார்மசி. ஸோ ஃபார்மசியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது யூஜி கோர்சஸ் வந்து BPharm, டிப்ளமா கோர்ஸ் அண்ட் DPharm. இந்த 3 கோர்சஸ் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிரான்ச் வந்து நர்சிங். ஸோ நர்சிங்கில் அவைலபிளாக இருக்க கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா BSc நர்சிங், போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் அண்ட் நெக்ஸ்ட் PG கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், சைல்ட் ஹெல்த் நர்சிங், ஆப்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜிக்கல் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்,
மென்டல் ஹெல்த் நர்சிங், எம்எஸ்சி நர்சிங் இன் என்பிசிசி. நெக்ஸ்ட்டு பிஹெச்டி கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைமாகவும் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு வந்து 1 மந்த் டியூரேஷன் வரும். கிரிட்டிக்கல் கேர் நர்சிங், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், கம்யூனிகேஷன் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், ஆப்ரேஷனல் ரிசர்ச் இன் நர்சிங், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ ஆடட் கோர்சஸும் இங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அதுவும் வந்து உங்களுக்கு 1 மந்த் வரும். ரீஹேபிலிட்டேஷன் நர்சிங், நெக்ஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் நர்சிங். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எலெக்டிவ் கோர்சஸும் இங்கே வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ச் வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு பிஜி கோர்சஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, 2 இயர்ஸ் வரும். அது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பிஏ கோர்சஸ் இருக்குது, ஃபினான்ஸ், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், சிஸ்டம்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பிஜி டிப்ளமா கோர்சஸ் 1 இயர் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் இருக்க கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா, பிஜி டிப்ளமா இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், பிஜி டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், பிஜி டிப்ளமா இன் வார்டு மேனேஜ்மெண்ட், பிஜி டிப்ளமா இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது, அண்ட் இது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிரான்ச் வந்து லா. ஸோ லாவில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜி கோர்சஸில் பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸ் இருக்குது, பிஏ எல்எல்பி ஹானர்ஸ், பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ். நெக்ஸ்ட்டு பிஜி கோர்சஸ் உங்களுக்கு நிறையா அவைலபிளாக இருக்குது, பிஹெச்டி கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யூஜி கோர்சஸில் வந்து பிகாம், பிகாம் ஜென்ரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். நெக்ஸ்ட் பிஎஸ்சியில் உங்களுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன், அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ், ஃபேஷன் டிசைன், மாஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். நெக்ஸ்ட் பிசிஏல உங்களுக்கு பிசிஏ காமனாக வந்து அவைலபிளாக இருக்குது, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பிபிஏ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ் பிரான்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யூஜி கோர்சஸில் உங்களுக்கு பிஎஸ்சி ஹானர்ஸ் இருக்குது, அலைடு ஹெல்த் சயின்ஸ் காமனாக. நெக்ஸ்ட் பயோமெடிக்கல் சயின்சஸ், கார்டியோவேஸ்குலர் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கார்டியோவேஸ்குலர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயபெட்டிக் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்ட்ரி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்சஸ், நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ரேடியோ தெரப்பி, ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அண்ட் எம்பிரியாலஜி, ரெஸ்பிரேட்ரி டெக்னாலஜி, ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட், யூரோலஜி டெக்னாலஜி. இதெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க யூஜி ப்ரோக்ராம்ஸ், அண்ட் நிறைய பிஜி ப்ரோக்ராம்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசியோதெரப்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிபிடி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு பிஹெச்டி சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிரான்ச் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன், இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் வந்து யூஜியும் பிஜியும் இருக்குது. யூஜியில் உங்களுக்கு 2 இயர்ஸ் வர மாதிரி பிபெட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, பிபிஎட். நெக்ஸ்ட் வந்து யூஜியில் 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிபிஇஎஸ் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காலேஜ் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, இதில் வந்து பிஓடி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு பிஜியும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்க பிரான்ச்சஸ் அண்ட் பிரான்ச்சஸில் ஆஃபர் பண்ணுற யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து காமனான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளேஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதில் மோர் தென் வந்து உங்களுக்கு 27,000 ஆஃப் புக்ஸ், இ ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு லைப்ரரி வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஹாஸ்டல் எல்லாமே ஃபுல் ஃபர்னிஷ்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் தான். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இங்கே உங்களுக்கு கேம்பஸ்க்குள்ளே அவைலபிளாக இருக்குது. ஸோ பேஸ்கெட் பால் கோர்ட், ஸ்விம்மிங் பூல், டென்னிஸ் கோர்ட், வாலிபால் கோர்ட், பிளே கிரவுண்ட், இப்படி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஸ்போர்ட்ஸ்க்கான எங்களுடைய நாலேஜை என்லார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அண்ட் லெபரட்டரிஸ் ஃபுல்லாமே எக்யூப்டான லெபரட்டரிஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மூட் கோர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் அது வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து கெஃபட்டீரியாஸ் கேம்பஸ்க்குள்ளே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் கண்டிப்பாக கேட்குறது ஜிம் தான். ஸோ ஜிம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. வைஃபை என்னேபிள்டு கேம்பஸ் தான், அண்ட் ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஃபெசிலிட்டிஸ், கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஏசி கிளாஸ் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்படினால உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸிங்கும் இந்த காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் தான். மோரோவர் வந்து இங்கே 100%ல 93% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிறாங்க. ஸோ ஆவரேஜாக எவ்வளோ சேலரி பேக்கேஜ்க்கு வந்து பிளேஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 லேக்ஸ் வரைக்கும் பிளேஸ் ஆகுறாங்க. இதுவே வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12 லேக் வரைக்கும் பிளேஸ் ஆகுறாங்க. இது வந்து பர் இயர்க்கான ஆவரேஜ் டோட்டல் சேலரி.
ஸோ இதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் நீங்கள் வெல் நாலேஜபிள் அண்ட் ஸ்கில்டாக இருக்கீங்க, நல்ல ஸ்கோர்ஸ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களால் பிளேஸ் ஆகிட முடியும். அண்ட் நல்ல ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் காலேஜஸில் டீச்சிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு நல்ல சேலரி பேக்கேஜோடு கிடைக்கும். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சவிதா காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் நல்ல ஆம்பியன்ஸோட வெல் எக்யூப்டான லெபரட்டரிஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸோட இருக்க ஒரு நல்ல காலேஜ் தான். ஸோ ஃபைவ்க்கு வந்து இது 4 stars வந்து நம்ம கொடுக்கலாம். அண்ட் நாங்கள் கொடுக்கறது மட்டும் கிடையாது, இது வந்து நிறைய வெப்சைட்ஸில் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தப்போ உங்களுக்கு 5க்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவ்யூஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கூட இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்ராடில் இருக்க லோ பட்ஜெட் MBBS காலேஜஸாக இருக்கட்டும், இங்கே இருக்க தமிழ்நாடுல இருக்க மெடிக்கல் காலேஜஸ், அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.